ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இகாமர்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஹவு டு செலக்ட் அ ப்ராடக்ட், ஹவு டு செலக்ட் அ வின்னிங் ப்ராடக்ட். இந்த பொருளை நீங்கள் விற்றால் போதும், மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும், அதில் எனக்கு ரொம்ப டவுட்ஸ் இருக்குது சார். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக வருது இன்றைக்கு தேதிக்கு. நிறைய பேர் வந்து, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, ஐம் ரெடி டு பர்ச்சேஸ் யூ கோர்ஸ், பட் ஆனால் எனக்கு என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுனே தெரியல, எனக்கு எப்படி நான் அதுக்கப்புறம் கோத்ரூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ நல்ல கேள்வி தான். ஸோ அதுக்கான ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த வின்னிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, நான் வந்து பொதுவாக 90% பீப்புள் என்னோடய யூடியூப் சேனல் எப்படி இருக்காங்கன்னா, சார் நான் வந்து ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஐம் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கமிங் பேக் டு வீடியோ, அமேசானில் செல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிகாஸ் ஒரு முக்கியமான வீடியோ, இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கனாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பிஸ்னஸ்குள்ளே எட்ரான மாதிரி தான் அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல்ஸ்னால் என்ன, ஃபினிஷ்டு கூட்ஸ்னால் என்ன அப்படின்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரா மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு, அது வந்து யாருக்குமே என்ன சொல்கிறது, மேனுஃபேக்சரர்ஸ் அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புள் தவிர அந்த மெட்டீரியல் யாருக்குமே தேவைப்படாது. பட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டில் எண்ட் யூசர்ஸ் மட்டும்தான் வாங்குறாங்க. அந்த பொருள் யாருக்கு தயாரிக்கப்படுதோ அவங்க மட்டும்தான் வாங்குறாங்க. கடைசியாக அந்த பொருள் யாருக்கு கைக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அவங்க மட்டும்தான் அமேசான்லையும் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஒரு மேஜர் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இங்கே B2B இல்லை, இங்கே B2C, பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ், பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் கூட சொல்லிக்கலாம், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஸோ இங்கே வந்து கன்சியூமர்ஸ்க்கு தேவையான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ரா மெட்டீரியல்ஸ் வச்சுக்கோங்களேன், இப்போ களிமண்ன்றது ரா மெட்டீரியல்ஸ், அதே இது ஒரு பானையாக செஞ்சு அது ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ இங்கே மக்கள் வந்து பானை வாங்க ரெடியாக இருக்காங்க, களிமண்ணை வாங்கி நானே பானை செஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் அமேசானில் இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் ஒரு ரா மெட்டீரியல்ஸாக இருக்கணும், அதை வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைக்கு வரைக்கும் உலகம் ஃபுல்லாக சொல்கிற ஒரே விஷயம், பிஸ்னஸ்னா நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு தேவையான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறதோ இல்லை அவங்களோட வேலையை ஈஸியாக்குறதுக்கோ ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ உற்பத்தி பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பேர் தான் பிஸ்னஸ். ஓகேவா, காரு, பைக்கு, மொபைல் ஃபோனு, வாட் எவர் இட் இஸ், இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் அவங்களோட கஷ்டத்தை குறைக்கிற ஒரு ஒரு விஷயமாகவும் இருக்கணும், இல்லைனா அவங்க மிக அவங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குற ஒரு பொருளாகவோ சேவையாக தான் இருக்கும், அதுதான் பிஸ்னஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அவங்கக்கிட்ட மேலே மேலே வேலை வாங்குற மாதிரி இருந்தால் அந்த ப்ராடக்ட் ஹிட்டே ஆகாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு வந்து எண்ட் யூசருக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகிட்டே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மொபைலே எடுத்துக்கோங்களேன், ஒரு மொபைல் லான்ச் பண்ணும்போது ஒரு ஓஎஸ் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் ஆகிட்டே இருக்கும், அடுத்த ஒரு மாடல் மொபைல் விடுவாங்க, அதில் இதில் உள்ள கான்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு மொபைல் விடுவாங்க. ஸோ இப்போ ரெட்மி நோட் 7 ப்ரோ எடுத்தீங்கன்னா ரெட்மி நோட் 8, இது ரெண்டுக்கு என்ன, கேமரா அதிகமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும் சொல்லுவாங்க, மெமரி அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க, அப்புறம் கேமரா குவாலிட்டி, இதெல்லாம் என்னென்னா இதில் இருக்கிற பக்கோ இல்லை ஒரு ட்ராபேக்கையோ ஓவர் கம் பண்ணுறாங்க. ஏன்னா எண்டியூசருக்கு வந்து அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த கஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் குறைக்கிறாங்க இந்த குறைக்கிற வேலை தான் அப்டேட்டுன்றாங்க. ஸோ ஒரு ரா மெட்டீரியல்ஸ் கொண்டே வராதிங்க. நிறைய பேர் வந்து என்னிடம் ஒரு 100 கிலோ மாட்டுத்தீவனம் உள்ளது, இதை அமேசானில் விற்கலாமா, நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க, நீங்கள் ஒரு அமேசானில் ஒரு எண்டியூசராக போய் மாட்டுத்தீவனம் வாங்குவீங்களா, அந்த மாட்டுத்தீவனம் வாங்குனீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க ஒரு எண்டியூசராக. ஸோ இங்கே யாருமே வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்க தயாராக இல்லை. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் செலக்ட் பண்ண போகிற ஒரு பொருள் வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கணும். செகண்ட், ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் மேஜராக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று மேனுஃபேக்சரர்ஸ், இன்னொன்று ஹோல்சேலர்ஸ், இன்னொன்று ரீசேலர்ஸ். ஓகேவா, ஸோ ஹோல்சேலர்ஸ் ரீசேலர்ஸ் ஆல்மோஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான், சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும், பட் மேஜராக வந்து மேனுஃபேக்சர்ஸும் இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சர்ஸ்ன்றவங்க ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறவங்க. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஒரு களிமண்ணை பானியை கன்வெர்ட் பண்ணால் இட்ஸ் அ ரா மெட்டீரியல்ஸ் டு ஃபினிஷ் குட்ஸ், ஹி இஸ் அ மேனுஃபேக்சர். ஒரு சாதாரண ஒரு துணியை, இந்த பிட்டு துணின்னு சொல்லுவாங்க, ஐ மீன் இப்போ அந்த 90s கிட்ஸ்லாம் தெரியும், ஒரு தீபாவளி பொங்கல் வந்துன்னா சட்டை துணி எடுத்து அதை டெய்லர்கிட்ட கொடுத்து துணி சட்டையாக மாற்றி போட்டுக்குவாங்க. ஸோ அந்த ரா மெட்டீரியலை டெய்லர்கிட்ட கொடுத்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி போடுறாங்க. ஆனால் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடிமேட், எல்லாமே பக்காவாக இருக்கணும், உடனே அன்னைக்கு வாங்கணும், அன்றைக்கே நான் யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக இருக்கணும், நான் டெய்லர் கடையில் வாசலில் போய் நின்று அதுக்கெல்லாம் டைமே இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு மேனுஃபேக்சர் வந்து ஈஸியாக யார் வேணால் ஜெயிக்கலாம், ஏன்னா அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியில்ல. பட் இந்த ஹோல்சேலர்ஸ் ரீசேலர்ஸ் எல்லாமே இந்த மேனுஃபேக்சர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. முக்கியமாக இந்த ரீசேலர்ஸ் ஹோல்சேலர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹோல்சேலர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செயின் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ண மாதிரி நீங்கள் யாராக இருக்க விரும்புறீங்க, ஒரு மேனுஃபேக்சராக இருக்க விரும்புறீங்களா, ஒரு ஹோல்சேலராக இருக்க விரும்புறீங்களா, இல்லை ஒரு ரீசேலராக இருக்க விரும்புறீங்களா? இது என்ன சார் கேள்வி, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து மேனுஃபேக்சராக எப்படி மாற முடியாது, எவ்வளோ பெரிய கஷ்டம், இல்லை ஈஸியாக அப்படி சொல்லிட்டீங்களே எல்லாராலையும் மேனுஃபேக்சராக மாற முடியும்னு சொல்லிட்டு, அப்படி நான் சொல்லலை.
கண்டிப்பாக இங்கே வந்து மேனுஃபேக்சர்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுக்கணும், ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. அதாவது கைவினை பொருட்கள் சொல்கிறாங்க, சின்னதாக ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு 10 ரூமில் இருக்கவங்க இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு 20 மணி போனீங்கன்னா கொக்கோ கோலா பெப்சிலாம் கிடையவே கிடையாது. டொரினோன்னு ஒரு கம்பெனி இருக்கும், டொரினோ மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு பன்னீர் சோடா லெவலுக்கு இருக்கிற ஒரு ஒரு ட்ரிக்னு வச்சுக்கோங்களேன். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு ஒரு 10 ரூமில் டொரினோன்னு செஞ்சு பக்கத்தில் இருக்க எல்லா பொட்டி கடையிலையும் போய் விடுவாங்க. இட்ஸ் ஈஸ் ஆஃப் மேனுஃபேக்சர், தட்ஸ் ஆல். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேனுஃபேக்சர் ஆகும், ஏன்னா அவங்களுக்கான அந்த பொறுமைகள் இருக்குது, அந்த ஒரு கற்றுக்கிற நாலேஜுக்கும் எல்லாமே அவங்களுக்கு டிட்டர்மினேஷன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது மென்னோட உமனுக்கு. ஸோ நான் யாரும் இங்கே ஏற்றி வச்சு பேசல, நடக்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு பொட்டிக் ஆகட்டும், ஸோ அந்த டெரக்கோட்டா ஜுவல்லரிஸும்பாங்க, டெரக்கோட்டாவில் ஜுவல்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டாச்சூஸ், டாய்ஸு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேசிக் லெவல் நாலேஜ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒரு மேனுஃபேக்சராக மாறிடுவாங்க. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது, அப்புறம் ஆன்லைன்லையும் நிறைய கோர்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க இந்த டெரக்கோட்டா டிசைனுக்கு, பொட்டிக்கு. அப்புறம் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்களேன், இது வந்து ஜஸ்ட் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஷூவாக தைக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் ஸ்வெட்டர் பண்ணுவாங்க, அந்த ஸ்வெட்டருக்கு பதிலாக அந்த ஸ்வெட்டர் நூலை வச்சு ஒரு ஷூவாக பின்னி நடுவில் நல்லா அந்த இந்த மாதிரி பேர்ல்ஸ்லாம் வச்சு ஒரு ஷூவாக ரெடி பண்ணி 700 விற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நூல் மட்டும்தான். ஸோ ஒரு அந்த நூலை நீங்கள் அந்த ஷூவாக கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சு அந்த இதெல்லாம் வச்சு சிம்பிளாக வந்து ஒரு ஒரு 100 பொருளை 700 ஒரு கொண்டு வராங்க ஒரு மேனுஃபேக்சர். ஸோ இங்கே யார் வேணால் மேனுஃபேக்சராக மாறலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சமாவது ஒரு ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ ஒரு ஒரு என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு நாலேஜ் கற்றுக்கிட்டு அது லைஃப் லாங் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு யார் வேணால் மேனுஃபேக்சர் ஆகலாம். சிம்பிளாக நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நான் ஒரு மேனுஃபேக்சராக மாறலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேணால் நான் வந்து அதையும் வந்து எக்ஸோசரேட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தமிழ், அகவை தமிழ், நிறைய பிஸ்னஸ் ஓரியண்டட் சேனலில் சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து இன்றைக்கும் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்காங்க ரெகுலராக. ஸோ மேனுஃபேக்சர்ஸாக யார் வேணால் மாறலாம், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் கூட இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ஃபினிஷ்டு குட்ஸை தயாரிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு மேனுஃபேக்சர் தான். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர், டெய்லர் முதற்கொண்டு மேனுஃபேக்சர் தான். ஒரு டெய்லர் வந்து சாதாரண துணியோ, ஒரு சட்டையாவோ, டிஷர்ட்டாவோ, ஒரு பேண்ட்டாவோ, ஒரு ட்ரௌசராகவோ, எனிதிங், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ண தகுதி கூடிய ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக அந்த டெய்லரும் வந்து ஒரு மேனுஃபேக்சர் தான். அதே மாதிரி நிறைய மேனுஃபேக்சர் நம்ம சுற்றி இருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சருக்கு அடுத்து ஹோல்சேலர்ஸ் பார்த்திங்கன்னா, ஹோல்சேலர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் எக்கச்சக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ ரைட் ஃப்ரம் வந்து ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து, எலக்ட்ரானிக் ஆக்சரிஸ்லேருந்து, ஹோம் அண்ட் கிச்சன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் இப்போ சொன்ன மேனுஃபேக்சர் கான்செப்ட் இருக்கையா, இவங்க ஒரு ஓரளவுக்கு மீடியம் லெவல் மேனுஃபேக்சர்ஸ், பெரிய பெரிய மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள இவங்க வந்து போய் அப்ரோச் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பேஸ் பண்ணி பேசி அவங்க வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் என்னென்னா, அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை என்னென்னா அந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்கி இவங்களோட பிராண்டிங் கீழே பேக் பண்ணி மக்கள்கிட்ட, எண்டியூசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் ஹோல்சேலரோட வேலை. ஸோ நீங்கள் ஒரு ரீசேலராக ஹோல்சேலர்கிட்டருந்தும் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ரீபேக்கிங் பண்ணலாம், ரீசேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சர் பக்கத்தில் தான் மேனுஃபேக்சரே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரீபேக்கிங்கோ இல்லை உங்கள் பேரில் பிராண்டிங் பண்ணியோ பண்ணலாம். அதுக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் ரீசேலிங்கிறது ஜஸ்ட் இந்த மீஷோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருந்து யார் எடுத்தால் ரீசேலர், சார் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ரீசேலர் அப்படின்னு, ரீசேலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி செல் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். அது ரீசேலிங்கே கிடையாது, ரீசேலிங்கிறது ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கான்செப்டாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ரீசேலிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் தான். ஸோ லாஸ்ட்டாக பிஸ்னஸ் நம்ம வீடியோ கூட சொல்லியிருப்பேன், மேனுஃபேக்சர்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், மார்க்கெட்டட் பை அப்படின்றது பெருசாக இருக்கும். ஸோ எல்லா கார்பரேட்டும் இங்கே வந்து ரீசேலர்ஸ் தான், யாரும் மேனுஃபேக்சர் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு கார்பரேட் கூட மேனுஃபேக்சர் செஞ்சு அவங்களே விற்றுதா பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ ரைட் ஃப்ரம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தயாரிக்கிறாங்க, ஜஸ்ட் இவங்க மார்க்கெட் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே ரீசேலர்ஸ்க்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜஸ்ட் அவங்க பொருள் அப்படி வாங்கி இப்படி கொடுத்தா போதும் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த இங்கே வாங்கி எண்டியூசர்கிட்ட போகிறதுக்குள்ள நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்யணும், எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆன் பண்ணலாம், என்ன பிராண்டிங் பண்ணலாம், என்ன அப்டேட் பண்ணலாம் அதில், ஸோ அதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஒரு மார்ஜின் பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு இங்கே வாங்கி கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 50 100 தான் மிச்சம் நிற்கும். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹோல்சேலர்ஸ், மேனுஃபேக்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு ரீசேலர்ஸாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு டிசைன் எடுத்துப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னா அந்த டிசைன் நல்லா அக்யூரேட்டாக நல்லா ரீச் ஆன ஒரு டிசைனை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு தச்சு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தச்சு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ரீசேலராக ஒரு மேனுஃபேக்சரை வேலை வாங்குறாங்க.
ஓகேவா, எனக்கு இந்த டிசைனை பண்ணி கொடுங்க. ஸோ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட வேலை வாங்க கற்றுக்கோங்க, ஓகேவா, சிம்பிள். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ரீசேலராக ஷைன் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற டிசைனை வாங்கி நீங்கள் செல் பண்ணுறதை விட நீங்களாக ஒன் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். மக்களுக்கு என்ன பிடிக்கும், என்னென்னலாம் கொண்டு போகணும், இப்போதைக்கு என்ன ஸ்டைல்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர்ட வேலை என்ன, ஒரு ஃபினிஷ்டு குட்ஸை பார்த்தா அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து அந்த ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுனப்போ ஹி கேன் ஏபிள் டு ஜென்ரேட் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வேலை வாங்க கற்றுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். பிகாஸ் ரீசேலர்ன்றது கான்செப்டே ரொம்ப தப்பாக புரிதல் இருக்குது மக்கள்கிட்ட, அதை கண்டிப்பாக உடைக்கணும் அப்படின்றத அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சைனாவில் போய் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறதா சொல்லித்தர மாட்டேறீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், சைனாவில் போய் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது, மற்ற ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து மினிமம் ஒரு 2 லட்சத்துக்கு மேலே கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கலாம். மற்றபடி இந்த ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட்லாம் வந்து ஒஸ்ட்டு பிஹேவியர். ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ரூமரின் உச்சகட்டம். அங்கே வாங்கி அப்படி கொண்டு வந்து இங்கே வந்து அப்படி அதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் மலையேறி போச்சு. ஸோ உங்கள் கையில் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் இ காமர்ஸை செல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கான்செப்ட்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா சம்பாரிச்சு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கூட பெரிய லெவலில் பண்ணலாம்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சைனா மாதிரி கண்ட்ரீஸில் அப்புறம் அதர் அப்ராட் கண்ட்ரீஸில் போயிட்டு ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி பண்ணலாம். செகண்ட் திங்ஸ் வந்து டெல்லி மும்பை வந்து யார் வேணால் பண்ணலாம். ஈவன் நார்த் இந்தியாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட்டிங்கன்னா அங்கே போய் நிறைய ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க, ஈஸியாக கொண்டு வந்து ஒரு நான் பிராண்டடாவோ இல்லை ஒரு ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்டாக இங்கே விற்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு யார் வேணால் பண்ணலாம், அதுக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வராது. பட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து அந்த ட்ராவலிங் சார்ஜஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் அங்கே வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் பிடிக்கணும், அந்த கான்டாக்ட்ஸ் ரெகுலராக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் கூட அவங்க கொரியர் போட்டு விட்ருவாங்க. அந்தளவுக்கு லீகலாக தான் பண்ணிட்டுருக்காங்க நார்த் இண்டியஸில் வந்து. இப்போ நான் நிறையா ப்ராடக்ட் வந்து டெல்லியில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த அலிபாபாவில் நாம் வாங்கி விற்கலாம் அது இதுன்னு சொல்லலை. ஸோ எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும், குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணவும் உள்ளே கொண்டு வரணுன்றது தான் ஆசை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து இங்கே வந்து நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக ஹோல்சேலராக ரீசேலராக அப்படின்ற கான்செப்டே மாறும். ஸோ நீங்கள் ஒரு ரீசேலர்னால் பெட்டர் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள். மேனுஃபேக்சர் இல்லாத பட்சத்தில் ஒரு ஹோல்சேலர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேனுஃபேக்சர் என்றைக்குமே கம்மியாக கிடைக்கும். மேனுஃபேக்சர்லேருந்து ஹோல்சேலர், ஹோல்சேலர்லேருந்து நீங்கள் ஒரு கை எக்ஸ்ட்ரா மாறி வரதுனால உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திருப்பி இதை சொல்கிறேனே, ரொம்ப மொக்க போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு ரீசேலராக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இது உங்களோட இனோவேட்டிவ் திங்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ப்ராடக்ட்டோட வேல்யூ வரும். ஸோ ஈவன் சிம்பிளாக நான் சாஜித் கான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சாஜித் கான் வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் ஒரு ரா மெட்டீரியல் தான், அது ஒரு ஃபினிஷ் குட்ஸே கிடையாது. ஏன்னா ஜுவல் பாக்ஸ்னு நான் ஜெல்ல உள்ளே வச்சா தான் அது கம்ப்ளீட் பாக்ஸு, ஓகேவா. அதை யாருமே வந்து அமேசானில் ஜுவல் பாக்ஸ்னு தேட மாட்டாங்க. பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்டையில் பின் பண்ணி தான் வரும். ஒரு நெக்லஸ் ஆகட்டும், ஒரு ரிங் ஆகட்டும், எதாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு அது அட்டையில் பின் பண்ணி வரும். நான் என்ன சொன்னேன்னா, நான் இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி செல் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக இந்த அட்டையில் நான் பின் அடித்து கொடுக்குற நெக்லஸோ இல்லை ஒரு செயினோ வந்து அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஜுவல்லரி பாக்ஸில் வெல்வெட் துணி வச்சு பேக் பண்ண ஒரு பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது நான் 300 ரூபா இல்லை 500 ரூபா வச்சு வாங்கக்கூடாது, அந்த பாக்ஸ் வந்து அந்த ப்ராடக்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ காம்பினேஷன் ஏற்படுது இங்கே வந்து அந்த ஜுவல் பாக்ஸ், அந்த வெல்வெட் துணி வச்சு பேக் பண்ண ஜுவல் பாக்ஸ் ப்ளஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வச்சு செல் பண்ணும்போது இட்ஸ் ஆடாம். பட் தனித்தனியாக இருக்கும்போது அந்த ப்ராடக்டோட வேல்யூ கம்மியாகும். பட் சாஜித் கான் கான்செப்டே வேறு. அந்த ரா மெட்டீரியல்ஸை நான் எப்படி கொண்டு போய் ப்ரொபகேட் பண்ண சொன்னேன்னா, கிஃப்ட் ஃபார் கேர்ள் ஃப்ரெண்ட், கிஃப்ட் ஃபார் உமன், வெட்டிங் கிஃப்ட், வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட், அந்த மாதிரி ஒரு சர்ச் டேர்ம்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணி கஸ்டமர்ஸ்ட்டை கொண்டு போய் சேருங்க அப்படி தான் சொன்னேன். மற்றபடி ஜுவல் பாக்ஸ்னு வச்சா யாருமே வந்து இன்றைக்கி தெரியும் அமேசான் ஜுவல் பாக்ஸ்னு தேடுவாங்க கம்மி தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு எண்ட் யூசர்கிட்ட எப்படி இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, அதுக்கு நடுவில் நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க, இதை நீங்கள் எல்லாமே செல்ஃப் அனலைஸ் பண்ணாலே ஒரு நல்ல ப்ராடக்டை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவ்வளோ மேனுஃபேக்சர், அவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் சுற்றி இருக்காங்க. ஆனால் அதை நம்ம என்னென்னா எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது சோம்பேறித்தனமான ஒரு விஷயம் தான். இசை தப்பாடுத்து என்னை திட்டாதீங்க கமெண்ட்டில் வந்து. ஃபோன்லேயே உட்காந்து இந்தியா மார்ட், அலிபாபா, அலி எக்ஸ்ப், அது வந்து வேலைக்கே ஆகாது. நீங்கள் களத்தில் இறங்கி தேடணும். ஸோ நார்த் இந்தியாவுக்கு ஒரு ட்ரிப் போனாங்க, மிஞ்சி போனாங்க 2-3 நாள் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பஜார் இருக்குது, இங்கே சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு நாளில் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாலே ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதை விட்டுட்டு ஆன்லைன்லேயே எல்லாமே கிடைக்குன்றது ஒரு தப்பான விஷயந்தான். அதுவும் இல்லாமல் அது கிடைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் காஸ்ட். அதுக்காக தான் சொல்கிறேன் சார், இந்த கான்செப்ட்லாம் வந்து உண்மையிலே எடுப்படுமா சார், அது எப்படி நீங்கள் சொல்கிற கான்செப்ட், ரீசேலர் ஹோல்சேலர் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். பட் நான் சொன்ன இந்த கான்செப்டை மட்டுமே வச்சு எத்தனையோ பேர் வந்து என்டர்பிரனராக ஜெயிச்சிருக்காங்க இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸில். ஸோ இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர், எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி சார் நான் இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி எனக்கு சேல்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தோண போகிறதில்லை. அடுத்தடுத்த வீடியோஸில் லைவாக அவங்க இடத்துக்கே போயிட்டு எந்த அளவுக்கு அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன ஒரு ப்ரொஃபஷனல் மேனுஃபேக்சரர்ஸா இல்லை ஒரு சாதாரண ஒரு மேனுஃபேக்சரர்ஸா, ஒரு ரீட்டெய்லராக எந்த அளவுக்கு அவங்க
ரீசேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இதை நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா ஒரு மிஸ்லீடிங் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்குது. தயவுசெய்து அதை நம்பாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ யார் வேணால் ஜெயிக்கலாம், பட் கரெக்டான கைட்லைன்ஸ் கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா எனக்கு வர நிறைய ஃபோன் கால்ஸில் சார் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் அவங்ககிட்ட வந்துருச்சேன், தயவுசெய்து என்கிட்ட வராதிங்கன்றேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸை கரெக்டாக பண்ணுறது தான் பிஸ்னஸ், தப்பு பண்ணிவிட்டு எப்படி அதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற ப்ராசஸ் சொல்லி கொடுங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ கரெக்டான கைடன்ஸ், கரெக்டான ப்ரொசீஜர், கரெக்டான முடிவுகள், செல்ஃப் அனலைஸ் இது எல்லாமே வந்து இந்த இகாமர்ஸ் பிஸ்னஸில் முக்கியம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் நான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காசை தனியாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு தெரியும். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலராக கிடைக்கணும், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.